ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு எயிட்டி கே ஆல் இன் ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒட்டகத்தை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். ஒட்டகம் பொதுவாக பாலைவனங்களில் வாழக்கூடிய தாவர உண்ணியாகும். இது பாலூட்டி விலங்கு. ஒட்டகம் என்று அழைக்கப்படும் ஒட்டக பேரினத்தில் 6 சிற்றினங்கள் இருக்கிறது. இவை ஆசியா, வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பாலை நிலங்களை தாயகமாக கொண்டது. இவை பொதுவாக 30 முதல் 50 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது. ஒட்டகங்களை மனிதர்கள் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கியிருக்கலாம் என கருதப்படுகிறது. மேலும் ஒட்டகங்கள் அவற்றின் பால் இறைச்சிக்காகவும் சுமைகள் ஏற்றிச் செல்லவும் பயன்படுகின்றன. ஒட்டகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீர் இல்லாமல் பல நாள் வாழக்கூடியது. பொதுவாக 4 முதல் 5 நாட்கள் நீர் அருந்தாமல் பாலின் நிலப்பகுதிகளில் வாழக்கூடிய தன்மை இதற்குண்டு. மேய்வதற்கு புல் போன்ற உணவு கிடைத்தால் 10 மாதங்கள் வரையிலும் கூட நீர் அருந்தாமல் இருக்கும். மற்ற விலங்குகளைப் போல் இல்லாமல் நீர் அருந்தாமல் இருக்கும் நிலையாகிய உலர் நிலையிலிருந்து மீண்டும் நீர் அருந்தும் பொழுது ஏறத்தாழ 100 லிட்டர் நீர் அருந்தவல்லது. அப்படி நீர் அருந்தியவுடன் 5 முதல் 10 நிமிடங்களில் உடலில் நீர்ப்பதம் ஏறிவிடுகின்றது. பிற விலங்குகளில் நீரற்ற உலர் நிலையிலிருந்து இவ்வாறு விரைவாக நீர்ப்பதம் அடைய முடியாது. ஏனெனில் இரத்தத்தில் திடீரென்று இவ்வளவு நீர்த்த நிலை ஏற்பட்டால் சிவப்பு குருதி அணுக்கள் ஆஸ்மாட்டிக் அழுத்தம் என்னும் அடர்த்தி அதிகமான பகுதி நோக்கி நகரும். விரவல் விளைவால் வெடித்துவிடும். ஆனால் ஒட்டகத்தின் சிவப்பணுக்களின் சவ்வு படலம் அதிக அளவு விரிந்து கொடுக்கும் தன்மை கொண்டதால் இவ்வாறு நிகழ்வதில்லை. ஒட்டகத்தின் உடலின் வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை மாறவல்லது. ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதர்களின் உடல் வெப்பநிலை 2 முதல் 3 செல்சியஸ் வேறுபாடுகளைத்தான் தாங்கவல்லது. இதை தவிர ஒட்டகங்களின் உடல் பொதுவாக வியர்வையை வெளியிடுவதில்லை. இதனால் உடல் நீர் வெளியாவது குறைகின்றது. நீரில்லாத பொழுது தன்னுடைய சிறுநீரையும் பெருமளவு குறைக்கவல்லது. இப்படிப்பட்ட உடல் அமைப்புகளால் நீரற்ற பாலை நிலங்களில் பயணம் செய்ய மிகச்சிறந்த விலங்காக கருதப்படுகிறது ஒட்டகம். ஒட்டகத்தின் முடியும் தோலும் வெப்ப தடுப்பானாக பயன்படுகிறது. இதுவே அதனுடைய சிறப்பம்சமாகும். கடும் குளிருக்கும் வெயிலுக்கும் ஏற்ப ஒட்டகம் தன் உடலின் வெப்பநிலையை 34 டிகிரி செல்சியஸிலிருந்து 41.7 செல்சியஸ் வரை தானாக மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. இப்படி தன் உடல் வெப்பத்தை அதுவாகவே குளிரில் 34 டிகிரி செல்சியஸ் வரை குறைத்து கொள்வதால் வெளியில் உறைபனி நிலையில் கடும் குளிர் காற்று அடித்தாலும் தாக்குப்பிடிக்க முடிகிறது. அதுபோல எத்தகைய வெப்பநிலையாக இருந்தாலும் தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாற்றி அமைத்து அதை தாங்கும் சக்தி கொண்டது ஒட்டகம். ஒட்டகம் ஒன்று ஏறத்தாழ 200 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் தொலைவு நடக்கக்கூடியது. சிறு தொலைவு ஓட்டம் ஒன்றே மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி முடிக்கக்கூடியது. ஒரு நன்கு வளர்ந்த ஒட்டகம் 7 அடி உயரமும் 400 முதல் 600 எடையும் இருக்கும். ஒரு நன்கு வளர்ந்த ஒட்டகத்தின் திமில் 75 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறது. பெரும்பாலான நாடுகளில் ஒட்டகங்கள் பொதி சுமக்கும் விலங்குகளாகவும் வண்டி இழுக்கவும் பயன்படுத்துகின்றனர். பாலைவன பகுதிகளிலும் இராணுவத்திலும் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். குடிக்கும் நீரில் குறிப்பிட்ட அளவு நீரை முதலில் இரத்தத்தின் சிகப்பு அணுக்களுக்கு அனுப்புகிறது. அதற்காக இரத்தத்தின் சிகப்பு அணுக்கள் அதன் உண்மையான அளவை விட 2.4 மடங்கு விரிந்து இடமளிக்கிறது. குட்டி போட்டு பாலூட்டும் மற்ற பிராணிகள் அனைத்திற்கும் இரத்தத்தின் சிகப்பு அணுக்கள் வட்ட வடிவமாக இருக்கிறது. ஆனால் ஒட்டகத்திற்கு மட்டும் முட்டை வடிவத்தில் இருக்கும். ஒட்டகத்தின் உடலில் 40% நீர் குறைந்தாலும் கூட எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழும் சிறப்பம்சம் கொண்டது. பாலைவனத்தின் சூட்டில் கண்கள் காய்ந்து விடாமல் இருப்பதற்காக அதிகமான நீரை சுரந்து கண்களை ஈரம் குறையாமல் வைத்துக் கொள்கிறது சுரப்பிகள். ஏற்கனவே வயிற்றில் சேமித்து வைத்திருந்த தண்ணீர் தீரும் நிலையை அடைந்து விட்டால் தனது மூக்கால் மோப்பமிட்டு நீர்நிலையை அடைந்து கொள்ளுதல் சிறப்பம்சமாகும். ஒட்டகத்தின் பால் பாலைவன நாடோடி பழங்குடியினரின் பிரதான உணவுகளில் ஒன்றாகும். ஒரு நாடோடி கிட்டத்தட்ட 1 மாதம் ஒட்டகப்பால் மட்டுமே குடித்து வாழ முடியும். ஒட்டகப்பாலில் வைட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள் மற்றும் இம்யூனோகுளோபுலின்ஸ் அதிகமாக உள்ளது. மேலும் பசுவின் பாலுடன் ஒப்பிடும் பொழுது கொழுப்பு மற்றும் லாக்டோஸ் குறைந்த அளவும் பொட்டாசியம், இரும்பு மற்றும் வைட்டமின் சி அதிக அளவும் உள்ளது. ஒட்டக இறைச்சி பல நூற்றாண்டுகளாக சாப்பிட்டு வருகின்றனர் மக்கள். ஒட்டக இறைச்சி இன்னும் சோமாலியா, சிபுத்தி, சவுதி அரேபியா, எகிப்து, சிரியா, விபியா, சூடான், எத்தியோப்பியா, கசகஸ்தான் போன்ற பகுதிகளில் உண்ணப்படுகிறது. தேங்க்யூ.